புதிதாய் பூத்த புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் வேறு இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் வாழ்வில் அமைதி இல்லை. ஒரே நாள்தான் வாழ்க்கை என்றாலும் சிரித்துக் கொண்டே மலரும் பூக்களை போல் வாழ பழகிக் கொண்டால் வாழ்க்கை பூந்தோட்டமாகாதா என்ன நிச்சயமாகும். பாலைவனம் போன்ற வாழ்க்கையை சோலைவனமாக்கி உங்களை மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால் ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 459 9595. வணக்கம் சார். வணக்கம். உலகம் எங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உருதாக்கி மகிழ்கின்றேன். சார், பொதுவா சொல்வாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு. இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க கணவன்மார்களுக்கு மட்டுமல்ல மனைவிக்கும் அது வந்து லட்சணமா தான் இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய கரியர்ல நீங்க பார்த்த தொழில் குறித்த உங்களால மறக்க முடியாத ஒரு கேஸ் குறித்து எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சார். நிறைய இருக்கம்மா. நேற்றைய தினம் கூட ஒரு அன்பர் தன்னுடைய ஒரு ஃப்ரெண்டை அழைத்து தோழியை அழைத்து வருகிறார். அவர் ஏற்கனவே என்னுடைய யூடியூப்பில் சுக்கர யோகம் என்ற தலைப்பில் சுக்கரனுடைய ஆதிக்கத்தை பற்றி பேசியிருந்தது. அதை பார்த்துவிட்டு அவர் பிறந்திருக்கிறதும் அதே மகர லக்னம் தான். ஐயா, நீங்கள் ஏற்கனவே யூடியூப்பில் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துருக்குறேன். ஒரு மகர லக்னத்தை பற்றி முன்னுதாரணமாக உங்களுடைய உறவினரை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பொழுது எனக்கு தெரிந்த அன்பர் தான் உறவுக்காரர். அவர் ஜாதகம் மகர லக்னம். மகர லக்னத்திற்கு 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். மகர லக்னக்காரர்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இந்த சுக்கரன் வருவார். முதல் தர யோகாதிபதியாக, பஞ்சம கர்மாதிபதி, பஞ்சம ஜீவனாதிபதி, ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரர் அந்த சுக்கரன். அப்போ லக்னத்திற்கு அது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் எல்லாம் சொல்லுவோம். அது ஒரு பாதக ஸ்தானம். சரத்திற்கு 11 பாதகம். அந்த பாதகத்தில் நன்மை பயக்கக்கூடிய முதல் தர யோகாதிபதி அந்த மைனஸில் போய் உட்காந்துட்டு அந்த சுக்கரன் வந்து வலு இழந்துடுவார். தனக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஜாதகருக்கு, இந்த உயிருக்கு கொடுக்க வேண்டிய, இந்த ஜீவனுக்கு கொடுக்க வேண்டிய யோக பலாபலங்களை நிச்சயமாக அந்த சுக்கரன் தரப்போவதில்லை. அப்போது அவர் புரோக்கரேஜ் ரீதியாக, கமிஷன் ரீதியாக படிப்படியாக வேண்டுமென்றால் உயரலாம. வரலையே ஒரு தொழில் நிர்வாகம், ஒரு மில்லு வச்சுருக்கேன், ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு 100-200 பேரை வச்சு ஆளுமை திறமை ஆளக்கூடிய தன்மை, எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு அந்த சுக்கரன் வந்து மிகப்பெரிய லாஸை புக் பண்ணிவிடுவார். அப்போது அந்த அடிப்படையில் அந்த சுக்கரன் மகரத்திற்கு லக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானத்தில் அன்றைய காலச்சூழல் அமர்ந்திருந்தது. ஆனால் அவர் என்னிடத்தில் பார்க்கும் பொழுது 20 ஆண்டுகள் 20-22 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் அந்த அன்பர் எனக்கு சுக்கர திசை வரப்போகுதுங்க, நீங்களுக்கும் ஜோதிட அமைப்பில் தெரியும், நிறைய பேரை கேட்டிருக்கேன், நிறைய புக்ஸில் படிச்சிருக்கேன், நிறைய ஜோதிடர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், 11ஆம் இடம் பாதகஸ்தானத்தில் சுக்கரன் வந்து அப்படி கூட்டும் இப்படி கூட்டும், 4 பங்களா கட்டி 4 மொழியில் 4 கார் நிற்கும் அப்படின்லாம் அவர் சொன்னார். இருந்தாலும் மகர அவர் ஜாதகத்தை பார்க்கும்போது மகரத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ராசி என்ன, விதிகெட்டால் மதியை பாருன்னா, அப்போ மதினா சந்திரன். இந்த மதி அல்ல, சந்திரனுடைய ஆதிக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். லக்னத்திற்கு ஒரு பிளானட்னுடைய அமைப்பு, ராசிக்கு அவன் நல்லவனாக பார்த்தா ராசிக்கும் கடக ராசிக்கு ஆப்போசிட் பிளானட் யாருன்னா பாதகாதிபதி, சுகபாதகாதிபதியாக இந்த சந்திரனுக்கு கடக மனைக்கு கடக ராசியில். அப்போ லக்னமும் ராசிக்கும் ஆப்போசிட்டாக வந்து அமர்ந்துச்சு. சுக்கரன் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்காது. 4 மூலையில் 4 வீடு கட்டி 4 கார் நிற்கணும், 4 நாய் கூட உனக்கு நிற்காதையா. கவனமாக இருக்கணும், தொழில் ரீதியாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி இழந்துடாதீங்க. அப்புறம் என்ன தான் சொன்னால் உண்மை கொஞ்சம் கசப்பாகத்தானே இருக்கும். சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகம் நிறைய பேருக்கு அந்த உண்மை கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால ஏற்றுக்க முடியாது. 4 மேனியும் பொழுதொரு வண்ணம் அடித்தடத்தில் அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்லுவார்களே, அந்த அடிப்படையில் சுக்கர திசை காலங்கள் உருண்டு ஓடியது. அப்போது 3 வருஷம் 4 மாசன்றது சுய புத்தி. அப்போது 3 வருஷம் 4 மாசம் கழித்து அவர் சொன்னார், என்ன ஏன் சுக்கரன் வந்தால் சுபிட்சத்தை கொடுத்துட்டானு நான் கேட்குறேன். கொடுக்க மாட்டார் இல்லைங்க, ஜோசியர்லாம் சொல்லியிருக்காங்களே 20 வருஷம் சுக்கர திசை உங்களுக்கும் தெரியும், 3 வருஷம் 4 மாசன்றது சுய புத்தி தானே, அந்த தன் திசை தன் புத்தி போயிட்ட பிறகு மீதி இருக்க 16 வருஷம் அப்படி கொட்டு இப்படி கொட்ட நிச்சயமாக கொட்டாது. கொடுக்க வேண்டிய தெய்வம் அந்த ஸ்தானத்தில் சிறப்பாக அமைந்தால் இந்த சுக்கர திசையில் சுய புத்தியிலேயே அவர்களுக்கு கொடுக்கணும். இவர்கள் ஜோதிடர்கள் தப்பிப்பதற்காக ஓவரலாக ஒரு பில்டப் பண்ணி முதல் முற்கூறு வேலை செஞ்சால் பிற்கூறு வேலை செய்யாது, பிற்கூறு வேலை செஞ்சால் முற்கூறு வேலை செய்யாது. இல்லை சுய புத்திங்கிறது 3 வருஷம் 4 மாசம் ஓட்டிட்டா அது காலம் கடந்து ஓடிடல, அதுக்கப்புறம் அதுவே பழகி போயிடணும். ஒரு படத்தில் சொன்ன மாதிரி
அந்த அமைப்பும் அவருக்கு நடக்கலை. அஞ்சு வருஷம் கிடக்குது, ஆறு வருஷம் கிடக்குது, நிறைய லாஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ பத்து வருஷம் கடந்தும் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இப்போ வாடிப்பேற்ற எல்லா வகையிலையும் தோல்வி தோல்வி தோல்வி. இருபது வருஷம் அவர் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டதான் நேற்றைய தினம் அந்த அன்பர் இடத்தில் பகிர்ந்து கொண்டார். அதுவும் அவரும் பாருங்களேன் மகர லக்னம், அவரோட கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வயது பத்து வயதுக்கு பக்கமாக சிறியவர் தான். தன்னுடைய தோழி அழைத்து வருகிறார். மகர லக்னத்துக்கு பதினோராம் இடம் சுக்கரன் அதே ஸ்தானத்தில் வீட்டிருந்தது. அவரும் பாருங்கள் கடகராசி. இந்த யூடியூப்பை பார்த்துட்டு தான் அவர் வர்றார். எடுத்தோன்னே எதுவுமே பேசலை. பார்க்குற லக்னம் என்ன, ராசி என்ன, விதி மதி ப்ளஸ் கதி, நிற்கக்கூடிய நிலை மூணையும் பார்த்துட்டு. உங்களுக்கு சுக்கர திசை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மூணு வருஷம் நாலு மாதத்தை கடந்துட்டீங்க, சூரியன்லாம் ஆறு மாதம் நீங்கள் கடந்துட்டீங்க. நிச்சயம் நிறைய தோல்வியை கண்டிருப்பீங்க, நிறைய பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படியே கணக்கே போடலாம். அப்படி பார்த்தோன்னே சுக்கரன் வந்துட்டாரான்னு பார்த்தோன்னே ஐயா என்னுடைய கிட்டத்தட்ட நிறைய பில்டிங் இடம் கிடம் எல்லாம் இருந்து எல்லாமே எனக்கு போயிடுச்சியா. சரிங்க சார், இப்போ விதி வந்து கெட்டு போயிருக்கும் போது கொஞ்சம் மதி யூஸ் பண்ண தப்பிச்சுக்க முடியாது. நான் என்ன குறிப்பா கேட்கிறேன்னாக்க, ஒரு மனிதர் கஷ்டப்படணும், அதாவது செலவாகுங்கிற ஒரு சூழல் இருக்குனாக்க, அந்த செலவை சுப செலவா பண்ணிட்டு போலாமே. கஷ்டப்பட்டுட்டு கடன் வாங்குறதுக்கு பதிலாக முன்னாடியே கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுக்கலாம் இல்லைங்களா. கடனை திருப்பி கொடுக்கறதும் ஒரு கடன் சுமை வலுதானே. அந்த கஷ்டத்தை வந்து நாங்கள் சுப கஷ்டமா எடுத்துக்கலாமே சார். அப்படி கிடையாதுமா. இப்போது மகர லக்னத்துக்கு சுக்கரன் அவருக்கும் அந்த நிலைகள் தெரியவே தெரியாது. தொழிலெலாம் ஆரம்பிக்கிறார். ஒரு ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு கோடி ரூபா கூட்டு மெயினான இடத்துல பைபாஸில் வைக்கிறாரு. இடத்தெல்லாம் வாங்கி போட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட எத்தனையோ ஆட்கள் வேலை செய்கிறாங்களாம். அப்போது கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணுன்னு அந்த விதி அங்கே இருந்தால் தானமாக தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறோன்னு விதி அங்கே இல்லைங்கும் போது யாரையுமே நம்பவே மாட்டார். அவர் ஜோதிடத்தில் நம்பிக்கையே அந்த அன்பருக்கு கிடையவே கிடையாது. இப்போ சொல்கிறக்கூடிய அன்பருக்கு, நேற்றைய தினம் வந்த அன்பருக்கு. அப்போ பாருங்களேன் சுக்கர திசை வருது, அதுக்கு முன்னாடி கேது திசை ஏழு வருஷம் கொட்டி கொடுத்து தான் பல கோடி ரூபா ஒரு மாதத்தில் பல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஐயா. அபிரதமான எனக்கு ஃப்ளோ வருது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்களே மூணு வருஷம் நாலு மாதம் கடந்து சூரியனுடைய புத்தியும் இப்போ தோயிடுச்சு. எல்லாமே இன்றைக்கி லாஸ்டில் தான் இருக்குது. நகை நெட்டுலேருந்து போயிடுச்சு, வீடு போய் வாசல் எல்லாமே போயிடுச்சு. இன்றைக்கி ஜீரோவில் தான் இருக்கிறேன். பேருக்கு வேணால் தொழில் பெத்த பேர் தப்புள் ஏதுங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னப்பா இவருக்காப்பா ஒரு கஷ்டம், நல்லா இருக்காங்களா, கார் பங்களா கூட இருக்காங்களா, ஒரு காருக்கு அஞ்சாறு கார் வச்சுருக்கேன், அப்படிலாம் கிடையாதுமா. உள்ளே சொத்தையாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ லக்னங்கிறது நீங்கள் சொன்னீங்களே மதின்னு சொன்னீங்க இல்லையா, இது சரியில்லைன்னா மதியை யூஸ் பண்ணி தப்பிக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுமா. விதி வலியது மதி சிறியது. இந்த விதியை அதாவது மதியால் வெல்லலாம் என்றால் அந்த மதிக்கும் விதி இருந்தால் மட்டுமே விதியை வெல்ல முடியும். விதியை எந்த ரூபத்திலையும் வெல்ல முடியாது. அப்போது மகர லக்னத்தில் அந்த அன்பர் பிறந்திருக்கிறார். மகர லக்னன்றது தான் விதி பிறக்கும் பொழுது. மதின்றது இந்த மதி அல்ல, சந்திரனுக்கு மறுபெயர் மதியின் பெயர். அந்த சந்திரனுக்கு கிரகங்கள் சாதகமாக அமர்ந்திருக்க விதிகட்டால் மதியை பார். அப்போ மதிகட்டால் கதியை பாருங்க. கதின்னா சூரியனுக்கு ஒரு பெயர் வந்து மறுபெயர் கதியின் பெயர். அந்த சூரியனை சொல்லவில்லை, அந்த நிற்கக்கூடிய நிலை. இப்போது சந்திரனுக்கு அந்த பிளானெட் எப்படி இருக்கிறார், இந்த பிளானெட்டுக்கு இவர் எப்படி இருக்கிறார், இவருக்கு யோகாதிபதி யார், அவருக்கு அவர் ஸ்தான பலத்தில் கிடாம, இதுதான் விதி ப்ளஸ் மதி ப்ளஸ் கதி. இதுதானே ஒழிய அதுக்கு பிறகுதான் ராசி மட்டுமல்ல நவ அம்சம். நவம்னா ஒன்பது கோள்களுடைய அம்சத்தை பார்க்க வேண்டுமென்றால் அந்த நவாம்ச கட்டத்தை பக்கத்தில் பார்க்கணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தாம்மா நம்ம சொல்லணும். அந்த அடிப்படையில் விதிக்கு அவருக்கு சுக்கரன் பாதகத்தில் அப்போ பதினோராம் இடத்துல. அது மட்டும் அல்லாமல் எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல அங்கே அடிஷனலாக பார்த்தீங்கன்னா குரு, இந்த சுக்கரனும் குருவும் கூடக்கூடாது அந்த இடத்துல கூடினது. ரெண்டாவது அதே ஸ்தானத்தில் புதன் சனியால் பார்க்கப்பட்டதுனால அவருக்கு தன்னுடைய பேச்சால் வாய் ஜாலக்கால் கேது திசையில் நல்ல சிறப்பாக ஐஸ்வர்யமாக ஜெயிச்சிட்டார். அதற்கு பிறகு இவருக்கு பணம் பொருளாதாரம் இருதய ரீதியான பலகீனங்கள் புத்திர ரீதியான சோக நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே இந்த சுக்கரன் கொடுத்துருவார். ஏன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்திற்கு ஆறு எட்டு டச்சு தொடர்பு கொண்டதுனால. அப்போ பாருங்களேன் அவருக்கு பாருங்களேன் தொழிலெலாம் பண்ணுற அத்தனை செல்வங்களை சம்பாதித்து இந்த சுக்கர திசை நாலு மூணு வருஷம் நாலு மாதம் சுய புத்தி முடிஞ்சு ஆறே மாதம் அதுக்கு பிறகு சூரியன் முடிஞ்சு இந்த நாலு ஆண்டுகளில் அத்தனை கோடி ரூபா லாஸ் பண்ணிட்டார். இப்போ மீண்டும் வந்து உட்காந்துருக்கார். நம்ம யூடியூப் நிகழ்ச்சியில் ஒரு அன்பருடைய தொகுப்பை சொன்னோம் இல்லையா, அதை பார்த்துட்டு அப்போ எனக்கு எப்படி ஐயா போகும். அவருக்கு அதைத்தான் சொன்னேன், ஐயா நீங்கள் சம்பாதித்ததெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கவே இல்லை, நூற்றுக்கு நூறு உண்மைன்ட்டார். அப்போ ரியல் எஸ்டேட் மூலயமா தான் சம்பாதிச்சிருக்காரு. ரியல் மட்டும்தான் இருக்கும், எஸ்டேட்டு காணாமல் போயிடும். நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிக்கலை, கொஞ்சம் முதல் போடுறீங்க அதை வாங்கி லா கை மாத்துறீங்க, பன்மடங்கு அவர் க்ரோத். ஒரு இடம் வாங்குறாரு ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்குறாரு, கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கிறார்.
இவர்களுக்கு அந்த மாதிரி அபரிதமான லாபங்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நீங்கள் சம்பாதிக்கிறது இது மாதிரி தான், புரோக்கரேஜிங், வாய் மூலம் தொழில், கமிஷன், இடைத்தரகர். இன்றைக்கும் நாம் இன்ஜினல்ல இணைப்பு பெட்டி தான். இன்ஜின் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மில்லு வைக்கிறேன், ஃபேக்ட்ரி வைக்கிறேன், பெரிய ஹோட்டல் வைக்கிறேன், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், த்ரீ ஸ்டார் ஹோட்டல்லாம் இங்கே அந்த ஸ்தானங்கள் வலு குன்றி இருக்கிறனால பட்டணமாக ஆகிடும். அப்போ இன்னும் வரக்கூடிய 16 ஆண்டுகளை நீங்கள் தான் சொன்ன எப்படித்தான் தப்பிக்கிறது. அப்போது மனிதனுக்கு 4 வழி பாதை இருக்கும்மா, 4 வழியில் 3 வழி மைனஸ், தள்ளு முள்ளு கரடு பாதைகள் சரியாக இருக்கும், ஒரே ஒரு வழி இருக்கும். அந்த வழியை தேர்ந்தெடுக்கக்கூடியவன ஜோதிடன், ஜோதிடன் மிகப்பெரிய திடமாக இருக்கணும், ஜோதிடன் சொல்லக்கூடியவன் உண்மையானவனாக இருக்கணும், உண்மையான ஜோதிடனாக இருக்கணும், கொண்டு வந்த கணிதமும் கரெக்டாக இருந்தால் சொல்லக்கூடியவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் அப்படி அடிச்சு விட்டுடலாமா. லக்னம் ப்ளஸ் ராசி, லக்னமே ஒரு சந்தி விழுந்துடுச்சு 2.5 மணி நேரத்தில், அப்போ ராசிக்கு நான் பார்ப்பேன். அப்போ ராசிக்கு எப்படி மாறாது, ராசிங்கிறது 2.5 நாள் சிட்டாகி உக்காந்துருக்கும், ஒரு நட்சத்திரத்துக்கு வேணால் 1 நாள் ஓடும். அப்போ இதையும் கம்பேர் பண்ணணும். அதுக்கடுத்தது அந்த பிளானெட்டுக்கு பிளானெட், சுக்கரனுக்கு நன்மை பயக்கக்கூடியவன் சனி புதன் நல்லா இருக்கிறாரா, இந்த தசை இல்லை குரு ஆப்போசிட்டாக மிக்ஸ் ஆகிட்டாரா, செவ்வாய் அங்கே கூடியிருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிளானெட்னுடைய ஆதிக்கங்கள் கூடியிருக்கான்னு அதை நம்ம சீர்தூக்கி பார்க்காமல் எடுத்த உடனே ஆகா ஓஹோ என் பையனுக்கு சுக்கரன் 11 இருக்குது, அப்படி கொட்டும் இப்படி கொட்டும் அப்படின்னு பார்த்தா ராசி கட்டத்தில் ராஜாவாகணும்னு இருக்கும்மா, நவாம்ச கட்டத்தில் கழுதமைக்கணும்னு இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம சீர்தூக்கி பார்க்காம ஓவரலாக சொன்னால் இதுதான் நடக்கும். அப்போ அவர் ஜாதகத்தில் இன்னும் 16 வருஷம் நான் எப்படி ஐயா நான் கடக்கணும். அப்போது கமிஷன் கமிஷன் எங்கே எப்படியா கமிஷனில் ஜெயிக்க முடியும், ஏற்கனவே நீ இப்படி தான் ஐயா ஜெயிச்ச. அதே போன்று தான் வெறுங்கையில் முளம் போடக்கூடிய ஜாதகங்கள், முளத்தோட போனா வெறுங்கையே வந்துடும், வெறுங்கையே போன முளத்தோடு, இதுதான் ஜோதிடத்தினுடைய சாரம். சரிங்க சார், இந்த 4 பாதையில சிறப்பான ஒரு பாதையை நீங்க ஜோதி காண்பித்து ஒரு அற்புதமான ஜோதிடனா அவங்களுக்கு காமிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, அப்ப மட்டும் அவர் விதியிலிருந்து தப்பிச்சுக்கிற மாதிரி ஆயிடாதா சார், கஷ்டப்படலையே. அதைத்தான் நான் சொல்றேன்னம்மா. அப்போ இந்த இடத்துல நீங்க தான் மதியை யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்களா, அந்த மதிக்கு அங்க விதி இருக்கு. அப்போது வாய் மூலம் தொழில்னு நான் சும்மா சொல்ல முடியாது. இப்போது நிறைய ஜோதிட நண்பர்கள் பார்க்கலாம், நான் பப்ளிக்கை கூட நான் ஏமாத்திடலாம், ஓவரலாக பர்னி பால்ராசா பரவாயில்லப்பா சூப்பர் சபாஸ், ஜோதிடர்களுக்கு தெரியாது. மகர லக்னன்றது 2வது இடம் தான் தனஸ்தானம், 2வது இடம் தான் பேச்சு நா வன்மை, புரோக்கரேஜிங்கிறது 2வது இடம் தானே. அந்த 2வது இடத்துக்கு அந்த சுக்கரன் பார்த்திங்களா சுக பாக்கிய பாதகாதிபதியாக வந்துடுவார். அப்போ 2வது இடத்து அதிபதி யாருன்னு கேட்டால் அந்த சேட்டன், அந்த சனி, அந்த சனி பாருங்கள் ரிஷபமானையில் அமர்ந்து அந்த சுக்கரனை நேரடியாக பார்க்கும். அவர் தான் வாய்மூல சம்பாதித்தான்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, 100க்கு 100 உண்மை. நான் போட்டதெல்லாம் தாயந்த சாக்கு மூட்டையில் பணத்தை கொண்டு வந்தேயா அப்படின்னா, இப்போ இந்த சாக்கு மூட்டை வெறும் பையாக தான் கொண்டு போகணும். காரணம் என்னென்னா இந்த நிலையை பார்க்குற அந்த சனி சுக்கரன் ப்ளஸ் புதன், அப்போ 2வது இடத்த கை வச்சுக்கணும். லக்னத்திற்கு மட்டும் பலன் பேச 2வது இடம் தான் தனம், குடும்பம், வாக்கு, வன்மை, பொருளாதார ஸ்தானம். இந்த 2வது இடத்துக்கு சுக்கரன் சுகபாக்கியாதிபதி, 2வது இடத்துக்கு பஞ்சம அட்டமாதிபதியாக வருவார் இந்த புதன். அஷ்டமாதிபத்தியம் உடையணும்னா அந்த புதன் சுக்கரனோட கூடி ப்ளஸ் சனியோட கூடிடுவார் நேரடி பார்வையில். அப்போ சுக்கரன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் சனி அந்த 3 நேருக்கு நேராக பார்க்கும். புதனும் சுக்கரனும் தான் பார்த்தீங்கன்னா 11வது இடம் பாதக லாபத்தில், அந்த இடத்துல குரு கூடுனது தான் இவ்வளோ பெரிய மைன, ஒரு டம்ளர் பாலில் ஒரு துளி வசம் கலந்த மாதிரி அவர்களுக்கு அந்த குரு கூடக்கூடாது. ஏன் கூடக்கூடாது கூடக்கூடாது அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா துளாராசி எடுத்துக்குவோம், துளாராசிக்கு மீனராசி வந்து சஷ்டாங்கம் 6வது இடமாக வந்துடும். அந்த மீன வீட்டுக்கு குரு வீட்டுக்கு எடுத்திங்கன்னா அது 8வது வீடாக வரும். அப்போ ரிஷப வீடை கம்பேர் பண்ணணும்னா ரிஷப ராசியை கை வச்சுன்னா ரிஷப ராசிக்கு தனுசு வீடு வந்து 8வது வீடு, அந்த தனுசுக்கு 6வது வீடு. அப்போதால் தான் 2 பிளானட்டும் ஆப்போசிட் பிளானட். எப்படி செவ்வாய் புதனும் கூடக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஏன் செவ்வாய் புதன்னா மேச மனையை கை வச்சிங்கன்னா மேச வீட்டுக்கு அந்த புதன் பார்த்தீங்கன்னா 6 குடையினா வந்துடுவார். அதே புதன் வீட்டை கை வச்சோம்னா கன்னிமணி கை வச்சோம்னா செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதியாக வருவார். விருச்சிக ராசி இன்னொரு வீடு இருக்கு இல்லையா செவ்வாய்க்கு, இந்த வீட்டுக்கு புதன் பாருங்களேன் அந்த ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மிதுன ராசியாக வரும். மிதுனத்துக்கு 6வது ராசிரியாக வந்து இந்த செவ்வாய் வந்துடும். அப்போது புதனும் செவ்வாயும் ஒரு ஜாதத்தில் கூடக்கூடாது, சுக்கரனும் சனியும் ஒரு சுக்கரனும் குருவும் கூடக்கூடாது. அது மட்டும் இன்னொரு பிளான் என்ன, சந்திரனும் சனியும் இந்த 3 ஜாதங்களும் ஒரு ஜாதத்தில் கூடி அமைந்திருக்குன்னு வச்சுங்களேன், இவர்கள்லாம் 1,000,000,000,000 அதிபதியான வீட்டில் பிறந்தாலும் மிட்டா மிராசுதாரர்கள் வீட்டில் பிறந்தாலும் இவர்கள் படிப்படியாக கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஏழை எளியவர்களாக எல்லா காசுகளை இழந்து பரதேசம் வாசம் போகக்கூடியவர்கள் இவர்களை. அப்போ ஒரு ஜாதகத்தில் அடிச்சலம் என்பது செத்து போயிட்டா உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா, ஊர்க்குருவி என்பது ஊருக்குள்ளே தானே வந்து அடங்குங்கிற மாதிரி
விதிகட்டால் மதியை பார், மதிகட்டால் கதியை பால், மூன்றும் கட்டிட்டா வாழ்க்கையில் இவர்களுக்கு எல்லா வகையிலும் ஏழரை சனி ஏழரை வருஷம்னு சொல்லுவேன் இல்லையாம்மா, அதே மாதிரி வாழ்க்கை முழுவதும் இவர் ஏழரை மாதிரி தான் வாழ்க்கை உருளும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், நீங்கள் பல தடவை சொல்கிறீங்க விதி வலியது, ஜாதகம் படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு. நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க விரும்ப கோவில்கள்னு இல்லாமல் நட்சத்திர கோவில்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கோவில்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அங்கெல்லாம் போனால் எங்கள் விலையை எங்களுடைய விதியை வந்து எங்களால் முறியடிக்க முடியாதா சார்? அதாவதுமா, நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. விதியை முறிக்க முடியுமா அப்படின்றது, அப்போன்னா விதிப்படி தான் நடக்கும்னா ஆலைங்கள் எதற்கு? நம்ம முன்னோர்கள் அழகாக ராசிப்படி நட்சத்திரப்படி கிரக அமைப்புப்படி ஒவ்வொரு கிரக கோயில்கள், சுக்கிரனுக்கு கஞ்சனூர், இது மாதிரி சனீஸ்வரனுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஆலயங்கள் இருக்குது. இப்போது நிறைய பேர் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அபயோக ஜாதகங்கள் அங்கே மண்டியே இருக்கும், நல்ல செத்து போயிடும், அங்கே கிரகங்கள் நல்ல சுபிட்சமாகவே இருக்காது. ஆனால் இவர்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி, மற்றவங்க சொல்கிற மாதிரி, நான் சொல்ல எல்லாருமே கோயிலுக்கு போகலாம், அங்கே அவங்களுக்கு அருள் வழங்கவே வழங்கப்பட மாட்டாது. எந்த கோயிலுக்கு போனாலும் ஆகாது. அதுக்கு சுக்கரன் இந்த ஜாதகத்தில் செத்து போயிட்டு அது சுக்கரனுக்கு கஞ்சனூரில் போய் நீ 20 வருஷமாக மண்டிக்கிட்டு தருகி உருகினாலும் ஜெயிக்காது. யாருக்கு ஜெயிக்கும்? அப்போது இதே மகர லக்னம், பஞ்சம கர்மாதிபதி சுக்கரன் இல்லைங்களா. ஒரு உதாரணத்துக்கு 4ஆம் இடத்துலையோ அல்லது 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனியினுடைய ஆதிக்கத்தினுடைய நேரடி பார்வையில் இந்த சுக்கரன் இருக்கிறாரு ரொம்ப. ஏன்னு கேட்டால், மகர லக்னத்திற்கு மாரகாதிபதியாக சனி வந்தாலும் தன பாவத்திற்கு அதிபதியே விரையாதிபதியாக வருவார். இந்த பிளானட் அந்த சுக்கரனோட கூடும் பொழுது அந்த 2ஆம் இடத்துக்கு 4-9 குடையனாகவும் வந்துடுவார். யார்? அந்த சுக்கரன். லக்னத்திற்கு பஞ்சம கர்மாதிபதி, நெறிப்படுத்தக்கூடிய ஸ்தானாதிபதி. இயற்கையாகவே அவர் அழகாக உட்காந்துட்டார். அப்போ என்ன பண்ணுவார், ஒரு ஜோசியர் சொல்லுவார், ஏய்யா நீங்கள் சுக்கரனுக்கு அந்த கஞ்சனூருக்கு போய் பார்த்துட்டு வாயா, உனக்கு பணம் மலையாக கொட்டுன்னு வார். இவர் சொல்கிறதுனால கொட்ட போகிறது கிடையாது, அவருக்கு அங்கே கொட்டுன்னு விதி. இந்த சுக்கரனுடைய கோயிலுக்கு போவார், அடே கப்பா போனையா எனக்கு சுபிச்சோம். அப்போ இவர்கள் போயிட்டு வந்துட்டு ஒரு 20 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த 20 பேரில் நிச்சயமாக 20 பேருக்கும் சுபிச்சு அழிக்காது, அதில் ஒரு 4 பேருக்கு சுபிச்சோம், 16 பேருக்கு ஆப்போசிட்டாக இருக்கான். அப்போ அந்த 4 பேர் போகிறாங்கள, அவங்க போயிட்டு அப்பா சூப்பராக இருந்ததுப்பா, என்னையா நீயும் தான் போனேன் நானும் தான் போனேன், மண்டிக்கிட்டு தருகி உருக, உன்னை விட நான் அதிகமாக செஞ்சேன், அது எதுவுமே எனக்கு கை கட்டல, கோயிலுக்கு போய் சும்மா லைட்டாக சாமி கும்பிட்டு வருவோம், அவனுக்கு நல்லது நடக்கும். இது இவன் ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணுமா? ஒரு இறைவனுடைய அருளை பெற வேண்டுமென்றால், சுக்கரனுடைய அம்சத்தை பெற வேண்டுமென்றால், இல்லை பெருமாளுடைய அம்சமோ இல்லை முருகப்பெருமானுடைய அமைப்பையோ, ஒரு அம்பாளுடைய அனுகிரகத்தை ஒருவர் பெற வேண்டுமென்றால், அவர்களுக்கு ஒரு ஐயப்பனுடைய அம்சத்தை பெற வேண்டுமென்றால் அங்கே இருக்கணுமா? அதனால தான் அந்த பக்தர்கள் நிறைய பேர் போவாங்க, அவர்களுக்காக தான் கோயில். அப்போது இங்கேயே பிளானட்டினுடைய நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கும்போது என்னதான் வந்து இவர்களுக்கு இந்த மோதிரக்கல்ல போட்டாலும் சரி, பரிகாரம் பூஜை புனஸ்காரங்கள் என்ற பெயரால் இவர்களுக்கு என்னதான் பண்ணி கொடுத்தாலும் இவர்களுக்கு சக்சஸ் ஆகவே ஆகாது. இல்லை நான் சக்சஸ் பண்ணி கொடுத்தேன்னு ஒரு ஜோதிடரோ ஒரு உண்மையாலுமே ஒரு பூஜை புனஸ்காரம் செய்ய மாறுதிட்டுனார்னா கட்டாயம் நம்மளை நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி. அவர் சக்சஸ் ஆகணும் நிலை அவர் ஜாதகத்தில் இருக்கு. இவர் பண்ணி கொடுப்பார், காக்கா உக்கார பணம் பழம் எங்கன்னா உழுவுமா? உழுகவே உழுவாது. காக்கார உக்கார டக்கர் இவர் பண்ண, ஆகா ஜோசியர் பண்ணி கொடுத்தாரியா, ஆகா சுபிச்சம் ஆயிடுச்சா, சூப்பர் ஜோசிக்காரையா, இவன் தாயா ஜோசி அப்படின்வான். ஹோமங்கள் யாகங்கள் அதுக்கெல்லாம் அதைத்தான் சொல்றேனே, அதுக்கும் அங்கே இருக்க வேண்டும். யோ அந்த ஹோமங்கள் யாகங்கள் மந்திர சக்திக்கு சந்திரன் பிளஸ் கேது ரெண்டும் நல்லா இருக்கும். அவருடைய 2ஆம் இடம் நல்லா இருக்கும். அந்த ஜோசியருக்கு வாக்கு பழித ஸ்தானமும் நல்லா இருக்கும். என்னதான் இவருக்கு இருக்கும், அவருக்கு இருக்குமா வாங்கிட்டு போறவருக்கு? அதை தான் சீர்தூக்கி பார்க்கணும். ஜோதிடம் உண்மை, ஆலயங்கள் உண்மை, தெய்வங்கள் உண்மை. அப்படி இல்லைன்னா கிரகத்தினுடைய பெயரை வந்து 7 நாட்களில் கிழமைகளில் கொண்டு வந்துட்டாங்க இல்லைங்களா. ராகு கேது தவிர்த்து, ராகு கேது வந்து கிளாக் வைஸில் சுற்றாது, ஆன்டி கிளாக் வைஸில். அந்த ராகு கேதுகள் எந்த இடத்துல இடம் பெறும்னா, ராகு காலம்ன்ற ஒரு நாளைக்கு வரும் இல்லையா, 1.5 மணி நேரம் ராகு காலம் 20 நேரத்தில் வரும். யமகண்டன்றது எது? அப்போது கேது யமகண்டன் சொல்கிறது கேது. கேதுவுடைய 1.5 மணி நேரம் ஆட்சியும் ராகுவுடைய 1.5 மணி நேரம். இவர்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாதனால இவர்கள் அந்த ஒரு நாளில் 1.5 மணி நேரம் இரவு 1.5 மணி நேரம் ஆட்சிபிடம் செய்வார்கள். இதுதான் ராகு கேது உள்ள வந்துடும். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் நல்ல விஷயம் கூட பண்ணலாமா? ராகு கேது அமைப்பில் நல்ல விஷயங்கள்மா, இவர் ஜாதகத்தில் உயரணும்னு விதி வந்துட்டா
நல்ல மனைவி அமையணும்னு அம்சம் இருந்துட்டா இவர்களுக்கு ராகு காலத்தில் கல்யாணம் பண்ணாலும் யமகண்டத்தில் கல்யாணம் பண்ணாலும் முகூர்த்தம் இல்லாத ஒரு அம்சத்தில் கல்யாணம் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், என்னடா இவர் மட்டும் தனி ட்ராக்ல சொல்லிட்டு இருக்கா, மற்றவங்களாம் இப்படி சொல்கிறாங்களே என்ன வித்தியாசம், இதுதான் உண்மை. 9 பொருத்தம், 10 பொருத்தம், 11 பொருத்தம் தானே நம்ம குறித்து கொடுக்குறோம். அப்போ அந்த தாளு கூட கிளியிலையா, பிள்ளையுடைய வாழ்க்கை கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னவர்கள் எத்தனை ஏராளம் பேர். நல்லா போகிறவங்களுக்கு ஓகே, ஆரம்பத்தில் கல்யாணம்லாம் அப்போல்லாம் யாரையா பார்த்தா 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்னைக்கு தாயா இந்தி சந்திரன்றான் சுந்தரன்றான் ரெண்டாவது செவ்வாய்ங்கிறான் ராகு கேதுனுடைய அம்சம், அன்னைக்கு வந்து ராகு கேதுன்னு தெரியும் செவ்வாயின்னு தெரியும், ஆனால் இன்னைக்கெல்லாம் புதுசாக மாந்தின்னு ஒருத்தன் எடுத்து உள்ள விட்டுருக்கேன். மாந்தி எங்கேயாவது இல்லாத ஊர்களுக்கு வழி, மாந்திங்கிறது எப்போ வேலை செய்யும், ஒரு ஜாதகத்தில் எல்லா நேரமும் மாந்தி வேலை செய்யாதுமா. அந்த மாந்தி யாருடைய ஒரு கிரகம் வந்து மாந்தியுடைய நட்சத்திரம் யா, அந்த மாந்தி வந்து யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ மாந்தி ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, இல்லை கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறா, இல்லை சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி நடைமுறையில் திசையில் வருதா, அந்த திசை வருதா, அந்த திசைக்கு இவன் நல்ல இடத்துல உட்காந்துருக்காரா, மாந்தி நல்ல அழகாக அமைஞ்சிருக்கிறாரா, அவயோகத்தில் அமைஞ்சிருக்கிறாரா, ஒரு எந்த நட்சத்திரத்தில் மாந்தி வாங்கி இருக்கிறாரோ அந்த நட்சத்திர காலத்தில் தான் மாந்தி ஒர்க் பண்ணுவார். 120 வருடம் ஜோதிட சாஸ்திரங்கள் ஒரு மனிதனுடைய ஆயுளை தீர்மானம் செய்கிறது. அதில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி வந்திருக்கிறாரா, இல்லை ராகுவா, இல்லை கேதுவான்னு சீர்தூக்கப்படணும். எல்லாத்துக்குமே இந்த பூஜை பண்ணஸ்காக மாந்தி தோஷம் உனக்கு இருக்குயா, இதை நீ பண்ணிக்கணும்னு சொன்னால் எப்படிம்மா, செத்தவங்க அதில் சங்கூதரம் மாதிரியே. அதாவது நானும் நிறைய பரிகாரங்கள் செய்து கொடுத்துருக்குறேன்னா அங்கே நிலையும் இருக்கணும், அங்கே இருந்தால் நம்ம செஞ்சு கொடுத்தா சக்ஸஸ் ஆகும். அப்போ பாருங்களேன், 5 கூட புத்தி வருது அவர்களுக்கு. 5 கூட புத்தினா என்னென்னா, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், அதுதான் நம்ம சொல்லுவோம், புத்திரஸ்தானம் சொல்லுவோம். ஏன்னா எதிரியை வீழ்த்தணும். எதிரின்றது என்ன, கடன். ஃபஸ்ட்டு கடன் எதிரின்றது கடன் தானம்மா. ரெண்டாவது கடன் வந்து எதிரினா ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருக்கு, அது அல்ல கடன். அப்புறம் வம்பு தும்பு வழக்கு, அப்புறம் நோய். இதை நம்ம மூணையும் நம்ம ஜெயிக்கணும். அப்படின்னா எந்த பிளானட் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ 5 கூடையும் தசாபுத்தி வரும் காலத்தில் இப்போ ஒரு வழக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன், 5 கூடையும் புத்தி வரும் காலத்தில் இவர்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 5 நல்லா இருக்கணும், 5 கூடையும் புத்தி வந்துட்டால் மட்டும் நல்லா இருக்காது, 5ஆம் இடத்துக்கு நல்லா இருக்கணும், நல்ல பிளான் நல்லா இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தீர்வு வந்துடும். அதே மாதிரி 11 கூடையும் புத்தி வருதுன்னு வச்சுங்களேன், 6ஆம் இடத்துக்கு அவன் 6 கூடையவன், அப்போ 11 கூடையும் புத்தி வரும்போது நம்ம கேஸ் வந்து வின் பண்ணலாம். அப்புறம் லக்னாதிபதி புத்தி 6ஆம் இடத்துக்கு 8வது இடமா வரும் லக்னாதிபதி. அப்போ லக்னாதிபதி புத்தியும் பஞ்சமாதிபதி புத்தியும் 11 கூடையும் புத்தியும் ஒரு ஜாதகத்தில் திசையை வரும் காலத்தில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கடன்லாம் கிடுக்கிடுக்கிடுக்குன்னு குறைஞ்சிடும். அப்போ வம்பு தும்பல்லாம் இருக்கும் பிரச்சனைலாம் அப்படியே சால்வ் ஆகும். 11 கூடையும் புத்தி வரும்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடியாத ஒரு கிடைக்க முடியாத ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அரசாங்க ஆதாயத்தை அடைய வேண்டுமென்றாலும் எதிரினுடைய பணாபலத்தை அடைய வேண்டுமென்றாலும் நம்ம சொத்தை ஊரான் சாப்பிட்டாலும் மீண்டும் அந்த ஊரானிலிருந்து நம்ம கைக்கு வரணும்னாலும் அந்தந்த ஜாதகத்தில் விதிப்பயன் இல்லாமல் என்னதான் மோதிரக்கல் பேரை மாற்றி ஊரம் மாற்றி அதிர்ஷ்டக்கல் மோதிரம் போடுறனால வாழ்க்கை உயராது. சட்டியில் இருக்கணும், அதுதான் ஆப்பில் வரும். இங்கே இல்லாத ஊருக்கு வழி சொல்ல முடியாது. நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் புதன்கிழமை, அதாவது நெக்குன்றத்தில் தான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குங்க, புதன்கிழமை சென்னையில் சந்திக்க மட்டுமல் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சென்னையில் கம்பல்சரி சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் யூடியூப் இருக்குங்க, நிறைய பேர் பார்க்கக்கூடிய பார்க்கலாம். வருகிற மாதத்தெல்லாம் பாருங்கள் நிறைய யூடியூப்பில் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 எபிசோடாவது உள்ள என்ட்ரி பண்ணலான் இருக்கேன். போர்டு போட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு பிளானட்னுடைய பொசிஷன் வாய் வழியாக சொல்கிறேன், செவி வழியாக கேட்குறீங்க. போர்டு போட்டு கிளாஸ் மாதிரி நடத்தணும்னா ஜோதிடம் தெரிஞ்ச அரைகுறையாக தெரிந்தவர்களுக்கும் தெரிந்து கொள்ளலாம், ஜோதிடம் ஆர்வலர்களும் புரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அதுவரை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.